வரிச்சலுகைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக நிதி ஆணையங்களும் உள்ளாட்சி அமைப்புகளும் பசுமை கட்டடங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாத்தில் உள்ள குடியிருப்பு கட்டடங்களுக்கு பசுமை மதிப்பீடு வழங்கும் குழுமத்தின் பன்னிரண்டாவது உச்சிமாநாட்டை காணொலி வாயிலாக நேற்று அவர் தொடங்கி வைத்து பேசினார் பசுமை கட்டடங்களுக்கு ஒற்றைச்சாளர ஒப்புதல் வழங்கும் வகையில் அனைத்து மாநிலங்களும் இணையதளங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உலக அளவில் பசுமை கட்டடங்கள் இயக்கத்திற்கு தலைமை வகிக்கும் திறன் இந்தியாவிடம் இருப்பதாக கூறியவர் அரசு மற்றும் தனியார் துறைகள் பசுமை கட்டடங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பசுமை கட்டடங்கள் குறித்து போதிய விழிப்புணர்வு தற்போது இல்லை என்று கவலை தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெகுஜன ஊடகங்களின் வாயிலாக அதன் நன்மைகள் குறித்து அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்